வசனம் உங்களோட காது விபச்சாரம் செய்கின்றது. இந்த அசிங்கமானது பேசுறதை நீங்க காதால கேட்கிறது, இதுவும் சீனா. இந்த அசிங்கம் அஜினபியத்தானவர்கள், மகரம் இல்லாதவர்களை அவங்களோட நீங்க பேசுறது உங்களோட நாக்கு செய்யற விபச்சாரம். நீங்க அவங்க பேசுறத காதால கேட்கிறது உங்களோட காது செய்யற ஜினாது சொல்லி காட்டுறாங்க. இங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெண்களை பார்த்து فلا تخلن بالقول فيطمع الذي في قلبه مرض. பெண்களே எப்பொழுதும் நீங்க ஆம்பளையோட பேசுறதெல்லாம் சொத்தா பேசவானோ. சுபஹான் அல்லாஹ், குர்ஆன் எப்படி கைட் பண்ணுது, ஆண்களோட பேசுற நேரம் சொத்தா பேசவானோ. கொஞ்சம் ரப்பா பேசுங்க, பேச வேண்டிய தேவன்தான். நீங்க சொத்தா பேசினா அது யாருக்கு? உள்ளம் நோய் பிடித்த சிலர்களுக்கு அது உள்ளத்தில் ஆசைய உண்டாக்கும். பேச வானம் என்று சொல்லிட்டு பெண்களுக்கு ஸ்பெஷலி அல்லா ஆர்டர் போடுறார், பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் நீங்க சொத்தா பேச வானம். கண்மணி சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்கள் கையும் வீணா செய்கின்றது, அந்நிய பெண்களை நீங்க சொல்றது ஜினா என்றார்கள். கை இன்னொரு வேர்த்தல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், எந்த அளவுக்கு சொன்னால், லா யுஃஅல ஃபி ரஸி அஹதிக்கும் பிமஹயத்தி மின் ஹதீதி கைரு லஹு மின் அய்யம ஸம்ராத லா யஹில்லு லஹு லா தஹில்லு லஹு. ஒரு ஆம்பளை தனக்கு சொந்தம் இல்லாத, தன்னுடைய மனைவி அல்லாத இன்னொரு பொம்பளைய தொடுறது இருக்குதானே, இது இவன் தலையில இரும்பு, நாங்க சொல்ல உளுகடி என்றோமே, நிச்சயில பெருசி இதான் சுத்திய. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆண் அந்நிய பெண்ணை நீங்க ஒரு தடவை தொடுறது உங்களோட ஒரு தடவை உங்களோட தலையில இரும்பு உளுகடியால் அடிக்கிறதுக்கு சமம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சைனம் தொடுறதும் இரும்பு சுத்தியலால தலைக்கு அடிக்கிறதுக்கு சமம். இன்னொரு இடத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு ஆண் அந்நிய பெண்ணை தொடுறது இருக்குதானே, அதை விட சிறந்தது கருப்பு நிற சேத்தில் விழுந்து புரண்ட ஒரு பன்றியை தொடுவது என்றார்கள். சுபகாலம் நினைச்சு பார்க்கல, நீங்க ஒரு பொம்பளை தொடுறது, ஒரு பன்றி செஞ்சீர், அது அசிங்கம், அதுல கருப்பு இன்னும் அசிங்கம், அது சேத்துல பிறந்து இருந்த எவனாவது கிட்ட போவானா, அதை குடிக்கிற சிறந்தது ஒரு பொம்பளை மேல அவன கை படுறது. நாங்க சொல்லலாம், நான் யங்ஸ்டர்ஸ் கேட்கிறேன், நாங்க எங்கட உள்ளத்துல போடப்பட்டிருக்குது காதல் என்பது புனிதமானது. நான் கேட்கிறேன், இந்த தொடர்புகள் புனிதமானது சொல்லுற எந்த ஒரு வாலிபமாவது ஓட்ட தங்கச்சிக்கு இன்னொருத்தர் காயம் கொடுக்கறத விரும்புவியா? காதல் புனிதமானது. கொஞ்சரி முழு தூத்துக்கார போய் இந்த காயத்தை கொண்டு வந்து ஓட்ட தங்கச்சியை கொடுக்கிற அப்ப இவன் வில்லன் ஆயிடுவான். ஊராட்டு புள்ளியாக நீங்க பல இடத்துல புனிதமானது. உங்களோட காத்த நம்பிக்கைக்கு எவனாவது காயிரம் கொடுத்தா சும்மா இருப்பீங்களா? நீங்க உருவாளிய திருத்திட்டு கூட்டிட்டு திருவீங்க, வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல போன்ல செக் பண்ணுவீங்க. ஏன்னா புனிதமானது. உன தகச்சு செக் பண்ணா சும்மா இருப்பியா? யோசி. இந்த டிவிலையும் அதுல இதுலயும் ஆறு கூட சினிமா டிராமாக்கு மக்கள் எடுக்காதிக்கிற இந்தியாவில், இந்தியாவில நிலைமை என்ன தெரியுமா? Between 2001 to 2015, நான் தமிழ்ல சொல்லிட்டு போறேன், 2001 இருந்து 2015 வரைக்கும் 14 வருஷத்துக்கு 79,189 தற்கொலைகள் காதல் என்ற பெயர்ல. நான் எங்கட புள்ள சீரழியணுமா? பாத்தினா காத 24 இந்தியால திருப்புறதெல்லாம் நாடகம், திருப்புறதெல்லாம் படம், அதுதான் இந்தியன் சேட்டலைட்ட போட்டு போட்டு பார்க்கிற முடிவு. 14 வருஷத்துல 79,189 கிட்னாப்பிங் கேசஸ். சுபஹானல்லாஹ்,
260,000 கடத்தல்கள் 16 வருஷத்துல. நான் பொதுவாக கேட்கிறேன், நல்லா விளங்கிக்கோங்க, அல்லாஹ் நாங்க எல்லாம் ஈமான் கொண்டவங்க, அல்லாஹ் நம்பினவங்க, அல்லாஹ் ஒரு மனுஷனை படைக்க நாடிட்டா ஒரு மலக்க எங்களுக்கு உசுறு வந்த தோற எங்களை உசுறு 4 மாசம் முடியுது, இந்த நேரத்துல ஒரு மலக்கு வருவா சரியா நதி புகார்ல வருது. இந்த பிள்ளைய ஆம்பளையாக்குறதா பொம்பளையாக்குறதா? சக்தியும் அம்சாயின் இவன் முருதேவியா வாழ்வானா ஸ்ரீதேவியா வாழ்வானா? சமரிஸ்குவல் அஜல், இவன் உணவு என்ன, இவன் காலம் எவ்வளவு, இதெல்லாம் கேட்பாங்களாம். இதெல்லாம் எழுதின பின்னால்தான் ஒரு மனுஷனுக்கு உசுறு கொடுக்கறேன்னு சொல்லலாம் சொன்னாங்க. ஹதீஸ் ஏதாவது சந்தேகம் இல்ல? அல்லாஹ் எழுதின ஒரு மணி சோறு முடிஞ்சிட்டா அதற்கு முன்னால ஒரு அரிசி மணி எங்களுக்கு தின்னேலாம். இது நாங்க நம்புறோம் தானே? அல்லாஹ் எழுதின ஒரு துளி தண்ணிய தவிர வேற ஒரு துளி எங்களுக்கு புழுங்கவும் இயலாது. இது நாங்க நம்புறோம் தானே? அல்லாஹ் தந்த நேரத்துல ஒரு செகண்ட் எங்களுக்கு கூட வாழவும் இயலாம். இதெல்லாம் நம்புறீங்க தானே? நான் வாலிப புள்ளட்ட கேக்குறேன், பாய் அல்லாஹ் எழுதாத ஒரு மணி சோத்தையும் எனக்கு தின்னேலாம், அல்லாஹ் எழுதாத ஒரு துளி தண்ணியும் குடிக்கலாண்டா, அல்லாஹ் எனக்கு எழுதாத ஒரு பொம்பளைய எப்படியப்ப உனக்கு வாழ்க்கையில பொண்டாட்டி ஆக்கணும்? எப்படி ஆக்குற? அரிசி மணி மரத்துல வாழது, தண்ணி ஆத்துல ஓடுறது. ஆனா மனைவி யாரு தெரியுமா? எங்கட மனைவி அல்லாஹ் இறந்த உசுர்ல தான் படைச்சிக்கிறார். நல்லா விளங்குங்க, இந்த பேசிக் இந்த தோட்டம் விளங்கினா குடும்பம் சீரழியாது, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் சீரழியாது. ஏந்த மனைவிய அல்லாஹ் ஏந்த உசுர்ல தான் படைச்சிருக்கிற, உங்களோட மனைவிய அல்லாஹ் உங்களோட உசுர்ல தான் படைச்சிருக்கிற. மரத்துல வாழ நெல்லு மணியே அல்லாஹ் எழுதாதது வராதுண்டா? இன்னொத்த இடுப்புல படைக்கப்பட்ட ஒரு பொம்பளைய நீ வாழ நாக்க வெளியே போட்டு ரோட் வழியை அலைஞ்சதுக்கு, பேஸ்புக்ல செக் பண்ணதுக்கு, வாட்ஸ்அப்ல செக் பண்ணதால ஒரு பொண்டாட்டி ஆக்கணுமா? நிறைய கல்யாணம் முடிச்சவங்க கேட்டு பாருங்க வாலிபர்கள், மாப்பிள்ள ஒரு பொம்பளை வேற எங்கேயோ உருவாக்கும், எப்படி செட் ஆகுதுன்னு தெரியாது. அங்கே பேசினா மாமா பேசினா தாத்தா பேசினா கல்யாணம் முடிச்சு அப்படித்தானே பாக்குறோம். இப்ப இந்த கோபட வத்தேண்டா, எல்லாம் கோபட வத்தலே பிறந்த கணவன் மனைவி மறைக்கும். ஒன்று மட்டக்களப்பு, ஒன்று மம்பார, ஒன்று காலி, ஒன்று மாத்திரை, எங்கேயோ பிறந்தாலும் அல்லாஹ் எழுதின மனைவி தான் உங்களுக்கு வரும். இத உள்ளத்துல எடுத்தீங்கடா ஒவ்வொரு வாலிபர்களும் விளங்குங்க. நீங்க துவா கேளுங்க, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத்தாயின், மனைவி ஏண்ட புள்ள எனக்கு கண் குளிர்ச்ச தாண்டு துவா கேட்டுவாங்க. எங்கேயோ பிறந்த உங்களோட மனைவி, எங்காவது ஒன்னால் உங்களுக்கு சொந்தமாக கூடிய மனைவி உங்களோட கண் குளிர்ச்சியா மாறுவாள். நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிற வாழ்க்கை, நீங்க பலவரக்குள்ள உங்களுக்கு தான் எழுதப்பட்ட உங்களுக்கு தெரியுமா? தெரியா? இன்னைக்கு அப்படி எல்லாரும் பலவீனத்தை முடிச்சிருக்கிறா? இல்ல. அப்ப 99% பலவீனது ஒன்று, முடிச்சது ஒன்று. அப்ப அந்த சட்டம் என்ன? ஒவ்வொரு வாலிபனும் அல்லது வாலிப பெண்ணும் இன்னொரு பிள்ளையோட தொடர்பு வச்சு பழவும் பொழுது யாருக்காவது சொல்லலுமா, நான் இந்த பிள்ளையோட பழவுறன், இல்லன்னா ஒரு பொம்பளை பிள்ளை, நான் இந்த ஆம்பளையோட பழவுறன், இதுவரைக்கும் ஒன்றுமே நினைக்கல, கைய பிடிச்சத நினைக்கிறல்ல, அவரோட பயணம் போகணும்னு நினைக்கல, குடும்ப வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லலுமா? எப்ப ஒரு தொடர்பு உண்டாகுதோ அந்த இணைந்து இவங்களோட வாழ்ற மாதிரி போற மாதிரி வாழ மாதிரி எல்லாம் நினைச்சு முடிஞ்சு, நீங்க என்ன பேரை வச்சு கொண்டாலும் சரி, தொடர்பு வந்துட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு நான் தெளிவா சொன்னா உங்களுக்கு அந்த பொம்புல கலவுல வைக்கப்பட்ட பொண்டாட்டி. நல்லா விளங்கிக்கோங்க,
நீங்க மனசால சாப்பிடுறீங்க, மனசால கையை பிடிக்கிறீங்க, மனசால போறீங்க, மனசால வரீங்க, என் மனைவிக்கு என் வருங்கால மனைவிக்கு இதுக்கு தாண்டா கண்ண கொண்டாச்சு என்ற சில பேர் நினைக்கிறார். நான் மேல உசுரை வச்சிருக்கிறேன், உசுரை வச்சவன் தான் திரும்பி பார்க்க கூடாது. ஏன் உன்னோட மனைவியாக அதை எழுத படையில்லைண்டா? இன்னொத்த மனைவி, இன்னொத்த மனைவிய நீ நினைக்கிறது அம்மா பாதுகாக்கணும் எவ்வளவு பெரிய பாவம். இந்த சத்தம் கேட்ட கொல உடனே சொல்லுவாங்க துவால கபூலாயிரும். இல்ல, துவா கபூலாவதுக்கும் நிபந்தனை. நீங்க கேட்கிற துவா ஹலாலான துவாவா இருக்கணும். நீங்க காபத்துள்ளால பேசு, யா அல்லாஹ் என்ற முழுத்தூட்டு மறைக்காம அந்த பொண்டாட்டிய எனக்கு மனைவியாக்கன்னு கேட்டாது பிரச்சனை. யா அல்லாஹ் அடுத்தோட்டு இடிஞ்சு விழுவணும் என்று துவா கேட்கறீங்க, அல்லாஹ் கபூலாக்க மாட்டார். ஏன் துவா கேட்கக்கூடிய துவா ஜாயிதான துவா வைக்கணும். உங்களுக்கு எழுதப்படாத இன்னொத்த இடுப்புல இந்த படைக்கப்பட்டிருந்தால் நீங்க பேசின, நீங்க பரவின, நீங்க பார்த்த, நீங்க கடிச்ச எத்தனை எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னொரு பொம்பளைக்கு நாவது இல்லா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு வாலிபர் சொன்னார், அதுரத் நான் இவ்வளவு நாள பழகிட்டேனே, இப்ப ஏமாத்தின மாதிரி வருமே, அவள் என்ன மேல உசிரை வச்சிருக்கிறாள். நான் சென்னன் ராஜா, இப்ப நீ தொட்டு மட்டும்தான் இருக்கிற, இது ஓண்ட கொண்டாச்சு இல்லண்டா, இன்னும் 6 மாசத்துக்கு பழவி, இன்னும் ஏதாவது நடந்துட்டேன்டா, நீ அவளை இன்னும் அநியாயக்காரியாக்குறாய். வாலிபர்களை விளைவிக்கோங்க, இப்படி பழவி நீங்க முடிச்சாலும் நாளைக்கு உங்களோட பின்னுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்களுக்கு இவ்வளவு தெரியுமா? யாரு அந்த புல் அந்த ஓடி வாழ்க்கை அந்த புள்ளையா? உனக்கு இவன தெரியுமா அந்த பழவி கொண்டு முடிச்ச? உங்களுக்கு இப்ப இல்ல பாய், உங்களுக்கு புள்ள குட்டி பிறந்த காலத்துக்கும் அந்த பேச்சு. சமீபத்தில் ஒரு ஸ்கூல்ல நடந்த விஷயம், ஒரு புள்ள ஒரு பொம்பளை புள்ள ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு உடனே அந்த டீச்சர் வாயில வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அது கொடுக்கத்தான் செய்யும், ஆயிட உமாம ஓடி போனவள் தானே. எப்படி நீங்க தப்பான தொடர்புகளை வச்சு அல்லாஹ் ஹலாலா காரத்துக்கு எழுதியிருக்கிறார், உனக்கு கிடைக்கும். நீ சீரழிஞ்சு எடுத்து வச்சுட்டு நாளைக்கு உனக்கு பிறக்கிற பிள்ளையும் இந்த ஊத்தைய அசிங்கமான பேரை பூச்சிக்கொள்ள விருப்பமா? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, முத்தஹாபைன் மித்ல நிகா, அன்புள்ளம் கொண்டவர்களுக்கு, ஒருவரை ஒருவர் விரும்புவதற்கு, நல்ல காதலர்களுக்கு நான் திருமணத்தை போன்ற வேற எதையும் காணவில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டினார், அல்லாஹ் மேல தவக்கல் வைங்க, பார்வையை பாதுகாதுங்க.